குருஜிக்கு வணக்கம். இன்று இரண்டாவது செஷன். மலேசியாவிலேருந்து திரு ராஜீவ் அவர்கள், திரு கார்த்திக், திரு மிஸ் ரஜினா அவர்கள் மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க சத்சங்கம் அட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ இது இன்னைக்கு இரண்டாவது செஷன் நடக்கிறது. அகந்தை உணர்ச்சி மறுபிறவி எடுக்கும் விதம், ஈகோயிஸ்டிக் ஐ ஃபீல் இட் டேக்கிங் த நெக்ஸ்ட் பத் தான் இன்றைய தலைப்பு. இதை பற்றி நாங்கள்லாம் கேட்க ஆவலாக இருக்கோம். வணக்கம். இப்போ நேத்திக்கு பண்ணிட்டு போனீங்க நைட்டு, நைட்டு பண்ண முடிஞ்சுதா? இன்னைக்கு காத்தால பண்ண முடிஞ்சுதா? நேத்திலேருந்து இன்னைக்கு காத்தால வர வரைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன? ஜென்ரல் இன்னர் கிளைமேட் ஆஃப் த சைக்காலஜி என்ன? சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு தெரியணும்ல, அது எப்படி தெரிஞ்சுது? என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ஆரம்பிக்கும், மைக்கில் ஆரம்பிக்கும். வணக்கம் ஐயா. நேற்று வந்து போகும்போது கொஞ்சம் நேரம் செஞ்சோம், எவ்வளோ நேரம் செஞ்சால் எனக்கு தெரியாது, உட்காந்து செஞ்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது எப்போதும் இந்த மாதிரி ஒரு உணர்வு நான் வந்து ஃபீல் பண்ணினது கிடையாது, ஒரு நல்ல ஒரு உணர்வு. எப்போதுமே காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு அந்த பிரச்சனைகள், இது முடிக்கணும் அது முடி, இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் வந்து குமிஞ்சு கிடக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது. இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை எனக்கு, ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமாக, உடலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போதும் அடித்து போட்ட மாதிரி இருக்கும், காலையில் எழுந்திரிக்கும் போது உடல்லாம் வலிக்கும், ஏதோ மரம் வெட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி நேற்று எவ்வளோ நேரம் இன்னமும் கொஞ்ச நேரம் படுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கும் நல்லா இருந்துச்சு, உடல்நிலையும் நல்லா இருந்துச்சு. இந்த என்ன சொல்லுவாங்க, எண்ண அலைகள் வந்து ரொம்ப குறவாக இருந்துச்சு. இல்லைன்னா அது வந்து அது செய்யணும் இது செய்யணும், அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓடணும், உட்கார வச்சு ஓட வைக்கும்ல, அது ஓட வைக்கும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப காம நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு என்ஜாய், ஒரு உள்ளுக்கு ஒரு சுகமாக இருந்துச்சு. அது வந்து தூக்கம் கூடயும் தூங்கி எழுந்திரிச்சதே தெரியல. அந்த இன்னமும் எவ்வளோ எப்போதுமே ரொம்ப நேரம் படுத்தேன், படுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதே தெரியல, உடம்பும் மனமும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மூன்று நிலைகளை வந்து நம்ம வாசனைகளால் தான் பிரிக்கப்படுது. தூக்கம் கூட வாசனை, தூக்கத்தில் டிஸ்டர்ப்டாக தூங்குறது கூட வாசனை. ஏங்க, உருவமே இன்னும் எடுக்காத குழந்தைகள்லாம் வாசனை குவியலாக இருக்குன்னா இது மாத்திரம் இல்லாமல் இருக்குமா? உங்கள் தூக்கத்தில் டிஸ்டர்ப்டாக தூங்குறது, கனவு கண்டு தூங்குறது, கனவில் பயக்கனவு காண்றது, எல்லாமுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கமாக இருக்கணுமா இல்லையா? விஞ்ஞானமும் அதுதானே, அணுத்துகள்கள் இல்லாமல் நீங்கள் பிரபஞ்சம் இல்லைல்ல, ஸ்பேஸ் கூட அணுத்துகளால் தானே கட்டப்பட்டிருக்கு. ஸோ சயின்ஸ் வந்து ஆன்ம ஞானத்தை முதல்ல உணர்ந்துட்டு, ஆன்ம ஞானம்ன்றது ஒவ்வொரு ஸ்கூல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு, ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு, அவனுடைய சாஃப்ட்வேர், ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒரு பொண்ணு 11 வயசு 12 வயசு வரைக்கும் அவங்க சுதந்திரமாக நாய்க்குட்டி பூனைக்குட்டி இது மாதிரி விளையாடட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், சேட்டைகள் கேட்டைகள்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் உடம்பு வளர்த்திக்கு. ஆனால் 11-12 வயசுலேருந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்லேருந்து 1 மணி நேரம், 1 மணி நேர பீரியட் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்ஸில் இருக்கணும், கிளாஸில் 6ஆம் கிளாஸ்லேருந்து இருக்கணும். என்னென்னா இந்த சாஃப்ட்வேரை பற்றி, அவன் வந்து கிளியராக வந்து கேம் விளையாடுறான், ஒரு சிம் கார்டை இமீடியட்டாக இன்ஸ்டால் பண்ணுறான் புது மொபைலில், ஒரு மொபைலினுடைய கான்ஃபிகரேஷன்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு இவ்வளோ ப்ராசஸிங் ஸ்பீட் வேணும்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறான். அவ்வளோ வந்து அவங்க இதுவாக இருக்காங்க அப்படிங்களா, விறுவிறுன்னு அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே. இப்போ பிறக்கிற குழந்தைங்களோட கான்ஷியஸ்னஸ்ஸே எப்படி இருக்குது? மினிமம் ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃபோனு, கம்யூனிகேஷன்றது வந்து அதுலேயே வாழ்ந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு அவங்க அதில் தோஞ்சி தான் பிறவியை எடுக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஆல்ரெடி வி ஆர் லேட், புரியுதுங்களா? ஏன்னா இந்த 10 வருஷமாக போடுதுன்னு கம்ப்யூட்டர் விஞ்ஞானம், மீடியா எக்ஸ்ப்ளோஷன் வந்து, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து அப்படி நடந்திருக்கு அக்ராஸ் த காண்டினென்ட்டு. இப்போது உலகம் சுருங்கி ஒரு புள்ளியில் இருக்குது. எங்கே இருக்குது? மொபைலில் இருக்குது. அவங்க அவங்க மொபைலில் ஒரு உலகமே இருக்குது. ஸோ எந்த பொண்ணு வேணால் பேரண்ட்ஸை விட்டுட்டு, ஹஸ்பண்டை விட்டுட்டு, ஹஸ்பண்டு ஒய்ஃபை விட்டுட்டு, ஃபேமிலியை விட்டுட்டு, யார் வேணால் இண்டிவிஜுவலாக ஃப்ரான்ஸில் இருக்கலாம், அயர்லாண்டில் இருக்கலாம், உலகம் பூரா தமிழ் மக்களும் பரவியிருக்காங்க இல்லைங்களா? அந்நிய நாடுகள்லாம் பூராலாம் பரவியிருக்காங்க. ஸோ அவ்வளோ உலகம் வந்து ஒரு புள்ளியில் எப்படின்னா கம்யூனிகேஷன்னால் நடந்திருக்கு. இப்படி கம்யூனிகேஷன்லாம் வச்சுக்கிட்டு அட ஆன்ம ஞானம்னா என்னன்னு தெரியாமல் என்னமோ ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி எங்கேயோ வெளியில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு போட்டு கண்ணை மூடு, அதை பாரு இதை பாருன்னு எண்ணங்களை தீ தீதின்னு இன்னும் வளர்க்க விட்டு, ஆசைகளை பெருக்க விட்டு, கற்பனைகளை பெருக்க விட்டு, இமேஜஸ் எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணி இதெல்லாம் நீ அடையலாம்னு சொல்லி, அடைபவன் யாருன்னு சொல்றது தான் வந்து ஆன்மீகம். எதையோ அடைபவன், எதையோ கண்டு அஞ்சுபவன், பயப்படுபவன், எதிர்பார்ப்பவன், விரும்புபவன், வெறுப்பவன், அந்த சென்டர் யாருப்பா? ஆன்மீகம் இசிகொல்டு இவ்வளவுதான். ஆன்மா பத்திய விஷயங்கள்னு அர்த்தம். ஆன்மான்றது என்ன சொரூபம், என்ன சொன்னீங்க? கம்ப்ளீட்டா வந்து ஏன்னா இந்த மாதிரி இந்த 3 நிலைகளா இல்லை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா போறீங்களோ, அதாவது எண்ணங்களை மன உடலை கிடக்கிறீங்க, புத்தி உடலை கிடக்கிறீங்க, அகந்தை நான்பாவ உணர்ச்சி நீங்க எப்ப கிடக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ இந்த 3 நிலைகள் பிரிஞ்சே நிற்காது. புரியுதுங்களா? தூக்கம், விழிப்பு நிலை எல்லாத்தையும் பர்மியேட் பண்ற மாதிரி டிரான்சண்டன்ட் அவேர்னஸ்ல இருப்பீங்க, அந்த பேருணர்வில் இருப்பீங்க. அப்போ தூங்குவீங்க, உடம்பு தூங்கிக்கிட்டு இருக்கோம், அது நல்லா தெரியும் உங்களுக்கு, இது தூங்கிக்கிட்டு இருக்கு. கனவு வந்தால் கூட தெரிஞ்சு காணுவீங்க, இது கனவில் மாட்டிக்கிட்டு இருக்கு, இது நனவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இது இப்படி கோபப்படுது. புரியுதுங்களா? ஒரு ரமண மகரிஷி கோபப்பட்டிருக்காரு, தடி எடுத்துன்னு அடிக்க ஓடி வந்திருக்காரு. புரியுதுங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது இப்படி பண்ணி ஆகணும். இப்போ கரெக்டு மெஷருக்கு அந்த கோவத்தை பாடி லாங்குவேஜ்லையும் காமிப்பாங்க, பேச்சுலையும் காமிப்பாங்க. அப்படியே அது போனதே தெரியாமல் அடுத்த செகண்ட் குழந்தை மாதிரி இருப்பாங்க. குழந்தைகள் அப்படி தானே இருக்கும், அழுது புரண்டு பிடிவாதம் பிடிச்சு அடுத்த செகண்ட் மறந்து சிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் ஆக்சுவலாக உண்மையான நிலை. இது வந்து அது காமிக்கப்பட வேணும், அவ்வளோதான் காமிக்கிறோம். மற்றபடி உண்மையில் இண்டிவிஜுவல்ஸ் மேலே கோபம் கிடையாது, உலகத்து மேலே கோபம் கிடையாது, எதுவுமே இருக்காது, பியூராக இருப்போம். சரிங்களா? இந்த மாதிரியாக 3 நிலைகளும் மெர்ஜர் நிலையை நோக்கி போகிறது தான் வந்து ஆன்ம வாழ்க்கை, தன்னை அறிதல், சிங்க் ஆகணும். ஏன்னா உருவத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், பேசுபவனாக இருக்கேன். பட்டு உணர்வுகளில் வந்து எல்லாம் சங்கமிச்சிருக்கும். தூக்கத்தில் எல்லாருக்கும் ஒரே விதமான சுகம்தான். புரியுதுங்களா? ஆனால் அதை தாக்குவது வந்து மனத்தில் எழும் எண்ண ஓட்டங்கள். புரியுதுங்களா? அது தவிர உணர்ச்சி மயமாக நம்ம நேற்றுக்கு வந்து நீங்கள் உணர்ச்சி மயமாக எங்கேயாவது ஆர்கியூ பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து தூக்கத்தில் வரும். கரெக்டா? கரெக்டா? நேற்றுக்கு பூரா இருந்தது என்ன? தெளிவு, உழுகுழியே இருந்து அந்த அந்த நீரையே நம்ம சுத்திகரித்தல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மனம்ன்ற ஒரு நீர் ஓட்டத்தை சஞ்சலம் இல்லாமல் ஒரே ஃபோக்கஸில் அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்கு ஊடே இருப்பவன் எவன், புரியுதுங்களா, உண்மையில் இருப்பவன் எவன் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது தெளிவை நோக்கி எதுனால அது உடம்பு பூரா பரவும். 5-3 உடல்களும் சுத்திகரிக்கப்படுங்க. எல்லா நோய்களும் ஆக்சுவலாக வந்து மனத்திலேருந்து வருது. மனத்தில் போன ஜென்மத்தில் என்ன பண்ணோமோ அதெல்லாம் வருது. உடம்பில் இருக்கிற மச்சம், பெரிய பெரிய இது என்ன பர்த் மார்க்ஸ், ஸ்கார், இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமுமே என்னென்னவோ நடந்திருக்கும். பல தேகங்களுக்கு நம்ம நடத்தியிருப்போம், இல்லாட்டி நம்மளுக்கு ஆட்பட்டிருப்போம். புரியுதுங்களா? இங்கே வந்து செல் மெமரியில் மொத்த பிரபஞ்சமும் உள்ளது, உயிரினத்தினோட பிரபஞ்சமும் உள்ளது. ஆட்டமில் பஞ்சபூதங்களுடைய மெமரி உள்ளது. புரியுதுங்களா? ஸோ மொத்தமுமே பிரபஞ்சமுமே மனத்தினுடைய மெமரி வெளிப்பாடு. மனத்தையே தேடுறான் மனுஷன், தேடும் போது அதுவே இல்லாமல் போயிடுது. புரியுதுங்களா?
ஸோ அவன் ஒத்தனால தான் இதை சாதிக்க முடியும், அவன் ஒத்தனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கே அமைதியை பாய்ச்ச முடியும், செலுத்த முடியும். மற்ற உயிரினங்களெல்லாம் இவன் தான் வந்து போஷிக்கணும், காப்பாற்றணும், ஜீவகாருண்யமாக இவன் நடந்துக்கணும், மனித நேயத்தோடு நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், உள்ளே திரும்ப வைக்கணும். இது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு, புரியுதுங்களா? அதனுடைய பிகினிங் தான் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு ஆரம்பித்து உங்களுடைய தூக்கம் வழியாகவும் காமிச்சிருக்கு. அதனுடைய அந்த உணர்வு நிலைகள்லாம் அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி இன்னும் டீப்பாக நம்ம போவோம். அவர்கிட்ட வணக்கம் ஐயா. பொதுவாக நான் மற்ற நிகழ்ச்சிலாம் அது என்னோடய பேர் கார்த்திக், மலேசியாலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக மற்ற நிகழ்ச்சி நான் போகும்போது எல்லோரும் சேர்ந்து தியானம் பண்ணும்போது சேர்ந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் தனியாக நம்ம போய் செய்யும்போது என்னடா வேறு மாதிரி இருக்க, ஏன்னா பொதுவாக எல்லோரும் கூட சேர்ந்து செய்யும்போது ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும், ஓ நல்லா தான் இருக்கே அப்படின்னு. ஆனால் நேற்றுக்கு வந்து இங்கே செய்யும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு, என்னோடய இது நான் செய்யும்போது எனக்கே அது ஃபீல் பண்ணிச்சு. ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நான் இதுக்கு போய் நான் தூங்கும்போது, நான் வந்து தூங்குறதுக்கு முன்னே நான் அந்த உட்காந்து நான் செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுகமாக இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு நிறைய ஓடும் எண்ணங்கள் ஓடும். இப்போ நான் நிறைய நடக்கும்போதும் சரி, குளிக்கும்போது சரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தூங்கி எஞ்ச பிறகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தூங்கி எஞ்ச பிறகு நான் பார்த்தேன், இந்த பல் விளக்கும் போதுனா நார்மலி வீட்டில் விளக்கும் போது ஓடும், பல் விளக்கிட்டு போது வேற எங்கேயும் ஓடும். அப்போ நான் அன்றைக்கி பார்க்கும்போது அது ரொம்ப நானே ஆச்சரியப்பட்டேன், ஆஹா என்ன ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ குளிக்கும்போதும் குளிக்கிறது மட்டும்தான் இருக்கணும் தவிர மற்ற இருக்கக்கூடாது. ஆனால் அந்த நேரத்துலையும் வேறு வேறு சிந்தனைகள் ஓடும்போது நானும் பார்ப்பேன், என்னடா இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அந்த எண்ணங்கள் வந்து குறைஞ்சிருக்கு தெரியுது அந்த இது வந்து. ஆனால் நல்ல தூக்கம், நல்ல தூக்கம் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்ல தூக்கம், குவாலிட்டி, ஆமாம் குவாலிட்டி தூக்கம். எப்பவுமே நான் ஒரு 8 hours தூங்கணும்னு சொல்லுவாங்க, ஒன்று இப்போ 8 hours திருமணியா சரி போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி படுக்க ஆரம்பிப்போம். படுக்க ஆரம்பிக்கும் போது இல்லை 8 hours தூக்கணும், 8 hours ஒரு ஹவர் போயிடும் இன்னும் தூங்கலையா அப்படின்னு நினைக்கும். அப்புறம் திருப்பி படுத்து பார்த்து ஒரு 3 hours ஆயிரும், தூங்கிருக்க மாட்டோம், ஐயோ தூங்கலையா, இன்னும் 5 hours தானே இருக்கு, ஐயோ உடம்பு என்ன ஆகுது, அதாவது தூக்கல ஓடிக்கிட்டு இருக்கோம், ஐயோ இன்னும் 5 hours தானே இருக்கு, 10 hours சொல்லி கடைசிக்கு தூக்கம் கூட இருக்கேன், தூக்கம் அப்படியே ஏச்சு கூட வேலைக்கு போயிருக்கேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதான் பார்க்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கு, என்னை வச்சு செஞ்சிருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது அந்த நேற்று நான் படுக்கும்போது உண்மையிலே தெரியல தூக்கத்தில் போயிட்டுன்னா என்னன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் கான்சியஸ்னஸ் வந்து வெளியில் கிளாக் வழியாக போகாம, சூரியோதயம் வழியாக போகாம, உங்ககிட்ட உங்கள் உணர்வு வழியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், மேலான உணர்வு வழியாக. நீங்கள் வாசலில் போய் கதவை திறக்கும் பொழுது 9 இருக்கும், 9 PM நீங்கள் வச்சுருந்தீங்க வச்சுருக்கேன். நீங்கள் கிளாக் இப்படி திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்கள் கை வைக்கும் போது அங்கே 9 இருக்கும், புரியுதுங்களா? சரி, அவர் வரப்போகிறார் அப்படின்னு நினச்சி நீங்கள் நிற்கும் போது, ஏன்னா உணர்வுலேருந்து பண்ணுறதுனால கரெக்டாக அவரும் வருவேன். இன்றைக்கி நான் நடந்து சொல்கிறேன், இன்றைக்கி காத்தால அவள் 9 PM அவள் 9 PM வரேன்னு சொல்லியிருந்தா, நான் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் முடித்தேன், ஒரு மினிமம் யோகாசனெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனாக போய் கதவை திறந்து வைக்கலாம், கதவை திறக்கலான்ட்டு அப்படின்ற அவள் அந்த சைடு வந்து கரெக்டாக சாவியே போட போகிறாள், லேட்சை வந்து அப்படி திறக்க போகிறா. நான் அப்படி திறந்துட்டேன், நான் இது பாரு, அவள் கரெக்டாக சாவி வச்சுட்டு திரும்புறா உள்ளவரா, புரியுதுங்களா? நான் போட வந்தேன், நீ ஆல்ரெடி அப்படி திறந்துட்டேன் அந்த லேட்சை அப்படின்றா. அப்படின்னா இது எப்படி இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்க. ஏன்னா அவள் போய் 3 மணி நேரம் ஆச்சு காத்தால, 6 PM போனவன், நான் நடுவில் எல்லா வேலைகளும் அது இதெல்லாம் முடிச்சுட்டு கிடிச்சிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்னு போய் எதேச்சியா மேட்டை எடுத்து வச்சுட்டு போய் திறக்க, அங்கே அவங்க சாவியை போடலான்னு நினைக்க ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணுறோம். ஸோ உணர்வில் இருந்தோம்னா உடல் இயக்கங்கள், உலகம் வந்து பின்னாடி சுற்றும், வாட்ச் பை டைம், வாட்ச் பை கிளாக் வந்து உங்கள் பின்னாடி இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு கவலைப்பட வேண்டாம். இதுதான் வந்து டிசல்யூஷன், டிசல்யூஷன் இன் தட் ஆல்வேஸ். அப்போ எண்ணங்கள்லாம் பரபரப்பாக வந்துட்டேன் வாங்கடா அப்படின்னு கூட்டமாக ஒதுக்குற தைரியம் வரணும். எப்போ ஏற்பட்ட இதுவும் இது வேறு, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நம்மளையே பார்க்கணும், சாப்பிட போகிறேன் இவனுக்கு வேறு விஷயம் வேணாம், அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க, பார்க்குறேன்னு சொல்லணும், பார்க்கவே கூடாது,
வெயிட் வெயிட், ஐ வில் லுக் இன்டு யூ, புரியுதுங்களா, உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு எண்ணங்களுக்கு சொல்லணுமே தவிர ஒரு பொழுதும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவே கூடாது. நம்ம சாப்பிடும்போது எங்கெங்கெல்லாம் போயிடும், எங்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடுதில் அந்த இது இருக்காது, எங்கேயோ போயிட்டு எல்லாம் சுற்றி கித்தி ஆனால் சாப்பிட்டு முடிச்சிருவோம், ஆனால் உண்மை சாப்பிட்ட மாதிரி அந்த உணர்வு இருக்காது. ஆனால் எல்லாம் எங்கேயோ போயிட்டுலாம் எல்லாம் சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த எண்ணங்கள் வந்து படுத்துங்க படுத்துங்க, இதில் வந்து டெல்லாம் உடம்பே டிஸ்டன்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், முன்னாடி எண்ணங்களால் இயக்கப்பட்டிருந்தீங்க, அகந்தை உணர்ச்சிகளால் இயக்கப்பட்டிருந்தீங்க, இரட்டை உணர்ச்சிகள் வயாமல் போராடிக்கிட்டே இருந்தது, எல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியாது. உணர்வுலேருந்து எல்லாம் டிஸ்டண்ட்டாக தெரியும், உடம்பு தனியாக ஆர்பிட்டில் தெரியும், உணர்ச்சிகள் வந்து இவங்கிட்ட ஒன்றும் வேகாது போல் இருக்கு அப்படின்னு மரத்துக்கு அஞ்சறதெல்லாம் தெரியும், புரியுதுங்களா? அப்போ என்ன ஃப்ரீடம் நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் வந்து அந்த மொமெண்ட்டே, அந்த உடல் வாழ்க்கையை நான் சொல்லலை, அந்த பேருணர்வனுடைய என்ன மொமெண்ட்டோ அந்த மொமெண்ட்டு தான் நீங்கள், அது ஒன்று தான் சத்தியம். வேறு வாழணும் இந்த உலகத்தில் எதுக்குமே சுய அறிவு இல்லைங்க, அது சுய அறிவே, சுய பிரஜான கணம்னு வாங்க. பிரஜானம்னா என்ன? பிரஜை. நம்ம இருப்பு உணர்ச்சி இப்போ உடம்பாக இருக்கும், யோசனை இருந்ததுல என்னடா அது பிரச்சனையாக போச்சு, பிரச்சனை உணர்ச்சியாக இருக்கும், அப்படிலாம் இருக்கிறது இல்லை, பியூராக இது இருக்குது. இதுக்கெல்லாம் சப்ஸ்டேட்டம் அடிப்படை ஆதாரம் அதுவாகவே இருப்போம், அது தெரியும், அதுதான் நம்மளுடைய குரு, உண்மையான குரு, ஆன்ம குரு. என்ன தம்பி, இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதாலும் சரி, நம்ம செய்கிறது நம்ம ரைட்டாக நம்ம, அதாவது நம்மளுக்கே அந்த இது தெரியாது, நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சு நம்ம செய்வோம், இது ரைட்டு இதை வச்சு நம்ம செய்வோம், அந்த உணர்வோடையும் நம்ம செய்கிறது கிடையாது. ஆனால் நம்மளுக்கே தெரியாது அது வந்து செய்கிறது வந்து பாதிக்குமா, என்ன செய்வோம், அதெல்லாம் நமக்கு எதுவுமே, அதெல்லாமே ஏன் வருது, என்ன அடிப்படையில் வருது? நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி விடுவீர்கள், நஷ்டமடைந்து விடுவீர்கள், எல்லாம் பயம் உணர்ச்சியா இல்லையா? ஆமாம். ஆக்சுவலாக வந்து கெடுதல்கள்லேருந்தும் நஷ்டங்கள்லேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் விரயங்கள்லேருந்தும் எல்லாத்துலேருந்தும் பாதுகாக்கிற போராட்டத்துக்கு பேர் தான் நம்ம லாபம், ஆதாயம், சுகம், மேன்மை, புகழ். ஆக்சுவலாக பாசிட்டிவ் சைடுன்னு ஒன்றுமே இல்லை. துக்கம் தவிர்த்தல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எங்க ஒரு 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 பஸ்ஸில் ஏறுறோம், நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, கம்ப்ளீட் டிஸ்கம்ஃபர்ட் தானே, நெருக்கிக்கிட்டு நிற்கிறானுங்க, நாலு பேர் நாலு பக்கத்தில் இடி இடின்னு இடிச்சுட்டு நிற்கிறாங்க, அப்புறம் கும்பலாக இறங்கி போனோடனே புதுசாக அட்டைனா பண்ணீங்க, உங்கள் பாவம் தானே அது, முதல்ல தவிச்சதும் உங்கள் பாவம், புரியுதா? உடம்பு வழியாக ரிலீவ் ஆனது எல்லாரும் 50 பேர் இறங்கின உடனே பஸ்ஸே கலையப்பிச்சு, சீட்டான சீட்டு வேறு இருக்குது, புதுசாக வந்தது அது இல்லவே இல்லை இல்லை. ஸோ எல்லாம் பாவம் தானே, அந்த பாவ உணர்ச்சி தானே அப்படி பண்ணுது. ஸோ மொத்த மனிதனுடைய வாழ்க்கை பூராவுமே பயத்தினால அதை தவிர்க்கிறது, நஷ்டமடையாமல் பாதுகாத்துக்கிறது, பாதுகாப்பாக இருந்துக்கணும், எனக்கு நாளைன்னு ஒன்று இருக்குது, யாருக்கு அது நாளை, யாருக்கு ஈவன் மத்தியானம் கூட, இங்கே காலம் அடிபட்டு போயிடும், உங்களுடைய அந்நிய நான்களாக மத்தியானம் 1 மணி நான், அடுத்த 5வது நிமிஷம் நான், யாரோ ஒரு கடங்காரன் உரப்புறான் அவனை விரட்டணும் அதுக்கு தயாராகிற நான், இந்த மாதிரி எந்த நானும் இருக்காது. அதை வந்து இதுக்குன்னு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஐயோ கடங்காரங்கிட்டலாம் கேட்காம, நம்ம கடன் கொடுத்தவங்ககிட்டலாம் பணம் கேட்காம, அப்படி இப்படி கிடையாது. கரெக்டாக எது நடக்கணுமோ அதை வந்து மேலான உணர்வு என்ன பண்ணும், அவனை கரெக்டாக கொண்டு வந்து பேச வைக்கும், யாரை பற்றியும் ஒப்பீனியன்ஸ் ஏற்கனவே இருந்ததெல்லாம் எழுந்துடும், புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் வெட்டி வேலைங்க, இன்னொருத்தர் மேலே ஒப்பீனியனை ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு 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 மாற்றின்னு இருக்கிறது தானே இங்கே பயத்தினால ஏற்படுறது தானே அது, கரெக்டா? எல்லாரும் எல்லாருக்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுறோம்ல, உறவுகள்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுறோம்ல, கரெக்டா? சாயந்தரம் போனால் பையன் பிடிச்சுருவான், புரியுதுங்களா? அது வேலை பண்ணிட்டு இருக்கும்போதே ஞாபகம் வந்து இருக்கும்ல, அதை வாங்கிட்டு போயிடணும் வாங்கிட்டு போயிடணும் வாங்கிட்டு போயிடணும், இல்லாட்டி அவன் டார்ச்சர் தாங்காது அப்படின்னு அவங்ககிட்ட தப்பிக்கிறது தானே இது. ஸோ இதில் அன்பே இல்லையே, அன்பு இருக்கணும்னா நான் இருக்கக்கூடாதுங்க, அப்புறமா லவ் இருக்கணும்னா நான் இருக்கக்கூடாது, எண்ணங்கள் போகணுன்னா அன்பு என்னன்னு தெரியணும், உணர்வு என்னன்னு தெரியணும்,
நான் வந்து கட்சி கட்டிக்கிட்டு போய் ஒழிக்கணும் முதல்ல, சரிங்களா? மேற்கொண்டு பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. சொல்லுமா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. என்னோட பேர் ரெஜினா, நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன். ஓகே, இது ரெண்டாவது நாள். நேற்று பயிற்சியில் நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நேரம் தான் செய்ய முடிஞ்சது. ஏன்னா இங்கே இருந்து போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தொண்டை லேசாக வலியாக இருந்தது. மருந்து சாப்பிட்டுட்டு அந்த பயிற்சியில் உட்காந்துறப்ப எனக்கு என்னமோ ரொம்ப நேரம் செஞ்ச மாதிரி இருக்குது. டைம் பார்த்தப்ப ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் செஞ்சுருந்தேன். ஆனால் நல்லா தூக்கமாக இருந்தது. ஆனால் செய்யும் போது என்ன ஒரு இன்னொரு அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி என்ன அலைகள் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப அதிகமாக வருது. அப்போ தூங்கி எந்திரிச்சிருக்கும் போது ஏர்லியாக எந்திரிச்சிட்டேன், ஒரு 6:40 அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்தேன் தியானத்தில், கொஞ்ச நேரம் தான் ஸ்டில் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் குளித்துட்ட பிறகு ரியலி ஒரு 40 நிமிஷம் உட்காந்துருந்தேன். ஸோ உட்காந்துருந்தும் போது அந்த எண்ணெய் அலைகள் வரும்போது அந்த எண்ணெய் அலைகளை பார்த்து ஜஸ்ட் பார்த்தேன், யாரு என்ற இதில் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன ஒன்றுனா எனக்கு அந்த கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கழுத்து இப்படி போறது தெரியுது. ஸோ அந்த வலி, ஆனால் வந்து இன்னும் எண்ணங்கள் எனக்கு இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, ஒரு லைட்டான உணர்வு இருக்கு, லைட்டான உணர்வு இருக்கு. ஆனா ஏன் அந்த எண்ணெய் அலைகள் இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதுல கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஒரு 1% 2% தான் சொல்லுவேன். ரொம்ப வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. நான் மன அமைதியா இருக்கு, ஓவரால் அமைதியா இருக்கு. நன்றி ஐயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் அமைதியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, பயங்கரமான நம்பிக்கை, குவாண்டம் லீப்புன்னு வச்சுக்கலாம். புரியுதா? இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணது, இன்னது, பார்த்தது, வாழ்ந்தது, என்ன வயசாக இருக்குமா உங்களுக்கு? 44 வயசு. ஸோ இந்த 44 வருஷத்தில் நேற்றைய நாள் வரைக்கும், இந்த நேற்று வரைக்கும் ரெஜினான்றவங்களை பலவிதமாக சமூகமும் நீங்களும் உங்களுடைய வாசனைகளும், உங்களுடைய வாசனைகள் வந்து இப்போ இன்னைக்கு அதுக்கு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி வந்து அது வந்து உடல் புகுகிறது, எப்படி வந்து செல்லாகவே மாறி செல்லு மூலமாக தன்னைத்தானே ஒரு தனி மனிதனாக உருவாக்கி, உடல் கொண்ட மனிதனாக உருவாக்கி, 3 நிலைகள் என்னவோ அதை வந்து இந்த உலகம் பார்க்கலல்ல, 3 நிலைகளை பார்க்கறதுக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த 44 வருடம் வரைக்கும் நீங்கள் வந்து மொத்த வாசனை குவியலினுடைய வெளிப்பாடு. அந்த வாசனை குவியலில் தான் என்னென்னமோலாம் கூட போயிருக்கீங்க. அந்த போனதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அகந்தையை பலப்படுத்தியிருக்கோம். அகந்தையை பலப்படுத்துதல்னா என்னம்மா? கிரிப்பு கொடுக்கறது அகந்தைக்கு, இந்தா பிடிச்சிக்கோ. யானை பலம் அதுக்கு, 1000 யானை பலமா. ஒரு மகான்கள் மேலே, பெரிய ரிஷிகள் மேலெல்லாம் பரணி போடுவாங்களாம். பரணி, கலிங்கத்து பரணின்னு இருக்கு. அசோக சக்கரவர்த்தி வந்து கலிங்கத்து போரில் ஜெயிச்ச உடனே 1000 யானைகளை கொன்று அவர் ஜெயித்தாராம். அவர் மேலே பாடின பாட்டு பேர் பரணின்னு பேர். 1000 யானைகளை ஒரு யுத்தத்தில் ஒருத்தன் ஜெயிச்சான்னா, மதம் கொண்ட யானைகளை, யுத்த யானைகளை, புரியுதா, யானை படையையே கொன்று குவித்து அந்த ராஜ்யத்தையும் அந்த எதிரி அரசனையும் வென்று அப்படி வந்தவன் மேலே பரணி போடுவாங்களாம். அந்த பரணியை வந்து ஒரு ரிஷி மேலே போடுவாங்க. ஏன்னா 1000 யானை பலைக்கு 1,000,000,000 பலமாக மனத்துக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆன்மீகமெல்லாம் அப்படியே கேரியர் கோச்சிங் கோர்சஸ்ஸு, புரியுதுங்களா? அவங்க வந்து கிளியராக வந்து ஒரு கேரியரை நோக்கி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்கில் ஜாப் வேணும்னா அது கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு நாசா ஸ்பேஸ் ஷட்டலில் போகணுன்னா அதுக்குண்டான ட்ரைனிங் ரெகுலராக அகந்தைக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் கிளியராக இருக்குது. அதுக்கு எண்டு இருக்குது, பீரியட் இருக்குது. அப்படி பண்ணால் தான் அவர் வந்து ஸ்பேஸில் இப்படி பண்ண முடியும். அப்படி இப்படி எல்லாத்துக்கும் பைலட்டுக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆன்மீகம்ன்ற பேரில் இங்கே நடக்கிற அத்தனையுமே அவனை என்ன பண்ணுறதா நினச்சிட்டுருக்கோன்றது அவருக்கே தெரியாது. அவர் தனக்குள்ள என்ன இருக்குன்றது அவருக்கே தெரியாது. புரியுதா? தன் உள்கடந்து தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த உன்னதமான வார்த்தையான கட உள், உள்ள கடக்கவே இல்லை. உள்ள கடந்த பிறகுதான் வந்து அவனுக்கு அருகதை வருது, சொல்லி கொடுக்குற அருகதை வருது. ஏன்னா அவன் உள் உணர்வை நேரடியாக தரிசித்தவன். அதுதான் கட உள்.
ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சுரலாக வந்து புத்திக்கும் மனத்துக்கும் நிறைய விதைகளை தூவார்கள். அவங்க பார்க்காததெல்லாம் என்னமோ சொல்கிறாரு, ஆனால் ஒன்றுமே புரியல. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், கரெக்டா? என்னமோ சொல்கிறாரு, அத்த மாதிரி இருக்கு, நம்மளுக்கு வரமாட்டேன், நம்மளுக்கு அது பாயலை, அந்த பேச்சுக்கள் மூலமாக பாயலை, அந்த சந்நிதி மூலமாக பாயலை. ஆனால் நம்மளுக்கு என்னமோ பண்ணணும், இன்னும் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் போல் இருக்கு, அந்த மாதிரி பிரமை வருது. கரெக்டாக எந்த கோர்ஸுக்கு போயிருந்தாலும் இனிமேல் தான் பண்ணணும் போல் இருக்கு. எப்படி வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்திலேயே உன்னதமான பீயிங் வந்து மனிதன், ஏன்னா அவன் பிரம்மாண்டத்தை நேரடியாக இம்மிடியட்டாக உள்ளே டெலிவிஷன் செட் வச்சுட்டு இருக்கான். இந்த உலகத்தில் வந்து சயின்ஸ் பிரகாரம் ஃபாஸ்டஸ்ட்டு பார்ட்டிக்கல், ஃபாஸ்டஸ்ட்டு ஆப்ஜெக்ட், டைனியஸ்ட் ஆப்ஜெக்ட், ஃபாஸ்டஸ்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டா? டைனியஸ்ட் ஆப்ஜெக்ட் எது? ஒளி, ஒளித்துகள், ஃபோட்டான் துகள், அவ்வளோதான். அதனோட ஸ்பீடே 3,00,000 km/s. நம்ம மனத்துக்கு முன்னாடி ஜுஜூபி, நம்ம மனம் இல்லை, அப்படியே இங்கேயும் இருக்கும், மலேசியாலையும் இருக்கும், ட்ராவலே பண்ண வேண்டாம், கரெக்டா? ஆமாம், ஃபாஸ்டஸ்ட்டு. அதனால தான் ரியலைசேஷன் ஷுட் பி த ஈஸியஸ்ட் அஃபேர், கரெக்டா? அப்படி இருக்கிற மனத்தை, அந்த மனத்தை என்னன்னு பார்த்தா, ஐயோ நீயே ஆன்மான்னு உணர்வோம், தெரியாமல் உன்னை வந்து நான் வந்து இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நினச்சி அது மேலே ஒரு சென்டரையும் உற்பத்தி பண்ணி நானுன்னு பதிச்சு இப்படிலாம் நான் பண்ணிட்டேன், ஐயோயோ என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மனத்தை கும்பிட ஆரம்பித்தா மனம் வழிவிடும், மனம் வழிவிடும், மெய்ப்பொருள் இறங்கும். இந்த சயின்ஸ் பிரகாரம் ஒளி வந்து ஆல்ரெடி ஆல் ஓவர் த ஸ்பேஸ், பொறுமா, ஆக்சுவலாக அது ட்ராவலே பண்ணலையாம், புரியுதா? அப்படின்னு போது இருக்கு, ஆனால் ஃபிசிக்கலாக இவ்வளோதான் ஸ்பீடு, ஃபிசிக்கலாக இவ்வளோதான் தொட முடியும். நம்மளால் ஏன் இன்னொரு அந்நிய நட்சத்திர குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பிளானெட்டுக்கு போக முடியல? இமீடியட்டாக பக்கத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது ஒரு டெலஸ்கோப் 2021 அனுப்ப போகிறாங்க, அது 21 meters டயா, அதனுடைய இது ஐ, அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற ஃபோக்கஸிங், இது இது 8 meters, அது 21 meters, புரியுதுங்களா? அப்படின்னா அது என்ன பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது இதுக்கே அவ்வளோ டேட்டா வந்து குவிஞ்சிருக்கு, புரியுதுங்களா? சூப்பர் நோவாவை பற்றி, பிளாக் ஹோலை பற்றி, கேலக்சிஸில் வந்து எப்படி எப்படி வந்து ரணகலம் நடந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அப்படின்றதெல்லாம் விசிபிள் யூனிவர்ஸை பார்க்க முடிஞ்ச யூனிவர்ஸில் நடந்துட்டு இருக்கிறது 5%, 5% இந்த கண்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 21 meters அனுப்பிச்சா இன்னும் எல்லைக்கு போகலாம். எந்த எல்லைன்னா, இவங்க என்ன, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு புள்ளி அது வெடிச்சுதுன்றாங்க. ஆனால் நம்ம விஞ்ஞானிகளை புள்ளியாக அது வெடிக்கிறதாவது, அதுக்கு முன்னாடியே அதுதான் பாருந்தது, புள்ளிக்கு முன்னாடி என்ன மைனஸ் இல்லையா? இப்போ இவங்க போனதே என்ன ஆச்சு, எல்லாம் நெகட்டிவ் மாசஸ்ன்றாங்க, புரியுதுங்க? ஆன்டி மேட்டர்ன்றாங்க, மேட்டர் இருக்கு, ஆன்டி மேட்டர் இருக்கு, புரியுதுங்க? மேட்டர்னா என்னங்க, ஒரு நிறை கொண்டது, ஒரு அளவு கொண்டது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, கேஸ் ப்ராப்பர்ட்டிஸு, எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் கொண்டது ஒரு மேட்டர். ஆன்டி மேட்டர் இருக்கே, ஆன்டி மேட்டருக்கு நீ என்ன, நீயே இல்லாமல் போகணும் பார்க்கறதுக்கு, கரெக்டாக? யூஆர் ஃபுல் ஆஃப் மேட்டர், ஹவு கேன் மேட்டர் சி ஆன்டி மேட்டர், புரியுதா? கண்ணுக்கு வந்து பொருள்கள் தெரியணும்னா ஓரளவுக்கு ஃபிசிக்கல் லைட்டிங் வேணும், கரெக்டா? இல்லாட்டி கண்ணு நல்லா இருக்கும், சின்ன பையன் கண்ணு தான், பாட்டி ஒன்றுமே தெரியலேன்னுவான், ஏண்டா எனக்கு பகல்லையே தெரியாதுடா அப்படின்னு உன்னை எதுக்கு அழிச்சுட்டு வந்தேன்னா, இந்த இருட்டில் என்னை பார்த்து கையை பிடிச்சி அழிச்சுட்டு போகிறதுக்கு அழிச்சுட்டு வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக 5 வயசு குழந்த தான், நல்லா பார்த்து ஒன்றுமே தெரியாதே, அவ்வளோதானே எதுக்கு பவரு இல்லையா? அதே போல் இங்கே வந்து கன்ஃபைன்டு மேட்டர் தான் இந்த செல்லு, ஹியூமன் செல்லு,
ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மாதிரி கண் முகத்துல இருக்கிற அஞ்சு ஞான பலன்களை யூஸ் பண்ணிட்டு இந்த உலகத்திலேயே பொருள்கள்லயும் உறவுகள்லயும் இதுதான் போகம், இதுதான் வாழ்க்கை, இந்த பணம் தான் வாழ்க்கை இப்படின்னு வாழறதுக்கு இல்ல, சுட்டறிவு சேர்க்கறது கூட இல்ல. அப்படின்னா என்னதுக்கு உன் பின்னாடி பெரிய புதையல் இருக்கு போகும் போடுமா. அப்படி அந்த புதையில பார்த்தவங்க பேர்ல ஆயிரம் மனங்களை வென்றவர்கள் அவங்க. ஆயிரம் யானை என்ன, ஆயிரம் மனங்கள், ஒரு மனமே ஆயிரம் யானை, ஆயிரம் மனங்களை வென்றவர்கள் அவர்கள். அதனால்தான் பரமாத்மான்றாங்க அவங்க. பரமாத்மான்னா என்ன அர்த்தம், மேலான ஆத்மான்னு அர்த்தம், சூப்ரீம் லார்ட்ஷிப்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரி தான் கிருஷ்ணரும் இருப்பார், சாதாரணமாக தான் இருப்பார், நம்மள மாதிரி தான் இருப்பார் பகவான், நம்ம கிருஷ்ணன் சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் உள்ள அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சா உனக்கு மரியாதை, நீ உன்னோட ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்தேன்னா உனக்கு தான் அடி, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதா, புரியுதா? நீ ஒரு ராஜா கிட்ட வந்துட்டு ஐயா கொஞ்சம் பழைய சோறு இருந்தா கொஞ்சம் கொடுங்க ஐயான்னு கேட்ட கேட்கற கதை, புரியுதா? நீ வந்திருக்கிற இடம் வந்து மகாராஜா, ஞான ராஜா அவர், புரியுதுங்களா? அவர்கிட்ட எப்படி இருக்கணும், நீ ஒண்ணுமே கேட்கக்கூடாது, அவர் நீ வந்து எல்லாம் என்ன வேணுமோ முண்டுக்கொண்டுவார், எடுத்துக்கொண்டுவார், என்ன அருள் பிரவாகமா இருப்பார், எல்லாமே டிரான்சண்டன்ட் டிவினிட்டி, அப்சல்யூட் டிவைன் ஃபீல்டு எல்லாம். அதனால அப்பேற்பட்ட ஒரு இது. இப்போ வந்து 44 வருஷமா இப்படி வந்துட்டீங்க நீங்க, தெரியுதுங்களா? அதனோட தாக்கம் வந்து இருக்கும், பட்டு உங்க நம்பிக்கைன்றது இங்கே வரணும். எல்லாத்தையும் கடந்தது இருக்கு. இந்த ரெஜினா 44 வயசுக்கு உட்பட்ட இந்த ரெஜினா என்ன விதமான தவறான இதுன்னு தெரியாத தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும், அதுவும் சொல்றேன். அவங்க வந்து சில புத்தகங்களையும் சில வழிமுறைகளையும் நம்பி அதுக்குள்ள போய் அதுல திருப்தி அடையலை, புரியுதுங்களா? திருப்தி அடையலை. ஆனால் அதை பேசுறதையே கண்டு மலைக்கிறாங்கன்னு மலைச்சு போயிட்டாங்க. இவங்க மலைச்சு போயிட்டாங்க, சிஷியனை பார்த்து இவங்க மலைச்சு போயிட்டாங்க. இவங்க தான் நிறைய மயங்கி இருக்காங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க தான், புரியுதுங்களா? ஏன்னா இது நம்ம விரும்ப தான் இப்படி போட்டோம். அதான் ஒரு திருடம் வந்து எதேச்சியா ஒரு என்ன பண்ணானா, தப்பிக்கிறதுக்கு வழியே தெரியாம ஒரு மடத்துல போந்தானா, அங்க எல்லாம் சாமியார்கள்லாம் இருக்கும்போது இருக்க 10,000 பேர் லைன்ல கியூவா வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தானா உள்ள அவங்க அவங்களுடைய காஸ்டியூம் ரூம்ல போய் பார்த்தானா, பார்த்தா காவி வேஷ்டி, காவி ஜிப்பா, காவி தலைப்பாலாம் இருந்தான், டபக்குன்னு போனான், போலீஸ்காரங்க அங்க சுத்திட்டு இருக்காங்களா வெளில, டபுன்னு போனானா, அப்படியே போனானா, ஒரு செந்தூர் எடுத்து அப்படி விட்டுக்கிட்டானா, 11 சாமியார் உட்காந்தாங்களா, 12 சாமியாரா, அவனும் பகவும் முன்னவங்களும் உட்காந்தான், எல்லாரும் வந்து விடு, எல்லாரும் வந்து பூ எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சானோ, கூட்டமான கூட்டம், ஐயோ இது நல்லாவே இருக்க, புரியுதுங்களா? நீங்க வந்து வாழ்க்கைக்கு வழி கொடுங்க அப்படின்னு போய் நிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு அவரே அவர் வாழ்க்கைக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள போய் சொன்னாரா, அவ்வளவுதான் ஒரே கேள்வி. டிரான்சண்டன்ட்டை பத்தி பேசினாரா, தூக்கத்தை பத்தி பேசினாரா, உணர்ச்சிகளை பத்தி பேசினாரா, எனக்கு ஏங்க எண்ணம் இருக்கணும்னு கேட்டானா போனவனும், நாங்க ஏங்க எண்ணமயமா இருக்கணும், எல்லாத்துக்கும் என்னங்க ஓயாம ஓயாம உள்ள உட்காந்து எனக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கேள்வி கேட்டானாவ, கேட்கதான் விட்டாங்களா? மனிதன்றவனோட அடிப்படை இதுதானுங்க, இந்த கேள்விகள்ல இருந்து நான் ஆரம்பிக்கப்படணும். என்னட்டா, எனக்கு நான் பொருளுக்கு வரல, பணத்துக்கு வரல, வேற ஏதாவது இந்த சமுதாயத்தில் புகழுக்கு வரல, எதுக்குமே வரல, எனக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல, என்னை பத்தியே இதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு போனவனும் கேட்டானா, அவங்களும் வாய்ப்பை கொடுத்தாங்களா, இங்க இதுதான்ப்பா பொருள் ஒண்ணு இருக்குப்பா, நான் பார்த்துட்டேன் பா, ஆரம்பிச்சாங்களா பொறுமா, வேணுமா இல்லையா, அதெல்லாம் அத்தியாவசியமா இல்லையா? ஒரு காலேஜுக்கு போறீங்கன்னா கிளியரா அந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து உங்ககிட்டயும் புத்தகத்தை கொடுத்துட்டாங்க முன்னாடி, கரெக்டா? நீங்க இந்த புத்தகத்தை வச்சுங்க, அந்த புத்தகத்துல என்ன வேணா கேள்விங்க, நான் போடுறேன் இந்த பூமியிலேயே எங்க வேணா நீங்க ப்ரூவ் பண்ணலாம், அந்த புத்தகத்துல போட்டு பப்ளிஷும் பண்ணியாச்சு, நானும் சொல்றேன், இந்த மாதிரி ஆன்ம ஞானத்தை போட்டு விரிச்சு போட்டாங்களா, இதுதான்யா கடவுள், அது நீயேயா, இப்படிதான்யா இருக்கு, அது இப்படி மனுஷனா சீரழியுதுயா, மன்னவா சீரழியுது, சீரழிய வைக்குது, சமுதாயத்தையும் சீரழிக்குது, குடும்பத்தையும் சீரழிக்குது, தனி மனுஷனே சீர் கொள்ளவே சொல்லவே வேண்டாம், புரியுதுங்களா? ஸோ ஒத்தருக்கு ஒத்தர் வந்து கொள்ளிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து தனியா ஒரு ஆன்மீக அமைப்புல நான் கொடுக்குறேன், வா பெரிய பெரிய தீப்பந்தர்கள் கொடுக்குறேன், இதாலெல்லாம் நீ அழியக்கூடாது,
நடத்துது, நடக்குது, கரெக்டா? அதனால தான் இங்கே வந்து உங்களோட நம்பிக்கை வந்து உங்களுடையது நம்பிக்கை மயமாகணும். என்ன நம்பிக்கை மயமாகணும்? தினம் உறங்கும் பொழுது ரெஜினா இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து மறக்கப்படவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒன்று என்ன, முக்கியமானது என்ன? தூக்கம், பிறப்பு, நோய்வாய்ப்பிடுதல், இறப்பு, எல்லா உயிருள்ள ஆர்கானிசம்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா? பிறக்கின்றன, வடிவம் எடுக்கின்றன, உயிர் வாழ் இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஒரு சில அமைப்பாலேருந்து, கரெக்டா, தாவரங்கள்லேருந்து. அது 4 பில்லியன் வருஷம் முன்னாடி வரட்டுக்கும், இல்லாட்டி வேற ஏதோ யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், சத்திய யுகம் அப்படின்னு நம்ம இந்து புராணங்கள் சொல்றது பிரகாரம் வரட்டும், ஆனால் இல்லாமல் சொல்ல மாட்டார்களே அவர்கள், புரியுதுங்களா? ஸோ ராமன்றவன் வசிச்சிருக்கான், வாழ்ந்திருக்கான், என்ன ஆன்ம ஞானம் என் சாட்சி. இப்போ 1950 மறைஞ்ச ரமண மகரிஷி வரைக்கும் ஆன்ம ஞானத்தை அப்படியே இது போட்டு வாழ்ந்தது காமிச்சிருக்காரு, நேருக்கு நேர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. 70 வருஷம் சும்மா எல்லாத்தையும் கடந்து இதே பிரபஞ்சத்தில் உடம்போடு தெரிஞ்சுக்கிட்டு மனுஷனா மனுஷ பாஷை பேசி, தமிழ் பாஷை பேசி, நுணுக்கங்களெல்லாம் விளக்கி கொடுத்துட்டு, ஆனால் அங்கே வாழறது அங்கே வாழ்ந்தும் காமிச்சிட்டும் போனார். வாழ்வதற்கு இந்த பௌதிக உடலே தேவையில்லைன்ற லெவலில் வாழறது பேர் தான் ஆன்மஞானம். பொறுமை, அதை தூக்கம் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது.